Hi, welcome back to Kavi’s Pharmatopic channel. In this section, we are discussing about the pharmaceutical engineering subject. Pharmaceutical engineering subject lo la, important ana top 20 important questions in the video la namanda update panirke. So video poradhukku munadi namma channel subscribe pannaama irundhinga kandipa Kavi’s Pharmatopic channel subscribe panikonga. Appadi pakkathula iruka bell icon ayum click panni vechukonga. In the subject vandu pathinga appadina third semester la main subject pharmaceutical engineering. Okay, kandipa inda 20 important questions idhila iruka koodiya என்னென்னாலும் நான் கொடுத்துருக்கேனோ அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராமாக இருக்கட்டும், இல்லை அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ரின்சிப்பலு தென் ஒர்க்கிங்கு ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே வந்து ஓவராலாக வந்து கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 20 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து மேபி வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேட்பான், இதிலேருந்து நம்ம சப்டிவைடிங் கூட நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த 20 இருக்கக்கூடிய இம்பார்ட் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தனியாக ஒரே ஒரு இது மட்டும் பிரின்சிபல் மட்டும் படிச்சுட்டு மற்றதெல்லாம் லீவ் பண்ணாமல், இப்போ சப்போஸ் நான் இப்போ ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன் ஃபஸ்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். அப்போது நீங்கள் ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன் டிஸ்லேஷன்னா என்ன, தென் வந்து என்னென்ன டிஸ்லேஷன் மெத்தட் இருக்குது, தென் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன்னா ப்ரின்சிபல் என்ன, ப்ரொசீஜர் என்ன, ஒர்க்கிங் என்ன, டயக்ராமு அட்வான்டேஜஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பால் மில்லு. பால் மில் சேம் அது சைஸ் ரிடக்ஷனில் வரக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ், பால் மில், ஃப்ரீஸ் ட்ரையர், ட்ரையிங்கில் வரக்கூடிய அந்த கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து கிளிமிங் ஃபிலிம் எவாப்ரேட்டர், எவாப்ரேஷன்னா என்ன, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கிளிமிங் ஃபிலிம் எவாப்ரேட்டர், ஃபில்டர் ப்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து கொரோசன், கொரோசன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். கொரோசன்னா என்ன, அதில் அட்வான்டேஜஸ் என்ன, எப்படி அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி கொரோசன்ஸ்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர், ட்ரையிங்கில் தான் கேட்டிருக்காங்க, எஃபிடியும் அப்படின்னு சொல்லிட்டும் கூட கேட்பாங்க, எஃபிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டீம் டிஸ்லேஷன், டிஸ்லேஷன்னா என்ன, தென் வந்து அதோட என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்டீம் டிஸ்லேஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் ரிடக்ஷன் மெக்கானிசம், சைஸ் ரிடக்ஷனாக என்ன, என்னென்ன மெக்கானிசம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது, இம்பேக்ட் அட்ரேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும், அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மெக்கானிசமில் வந்து இன்வால்வ் ஆகுது, எக்ஸாம்பிள்ஸ் அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஃப்ளூயிட் எனர்ஜி மில், இதில் இருக்கு இது வந்து ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ இதில் டயக்ராம்ஸு ப்ரின்சிபல் ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ரெனால்ஸ் இந்த தியரம் வந்து படிச்சுக்கோங்க, ரெனால்ஸ் அண்ட் பெர்னாலிஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் செப்பரேட்டர். ஓகே, சைஸ் செப்பரேஷனில் இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் சைக்ளோன் செப்பரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கூட. சைக்ளோன் செப்பரேட்டர்னா என்ன, அது டயக்ராம்ஸ் இருக்குது, ப்ரின்சிபல், ஒர்க்கிங், ப்ரொசீஜர், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே தான். அந்த என்ன மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, செப்பரேஷன்ஸ் ஆஃப் மிக்சர் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன். நெக்ஸ்ட் கொஷின் ஹோரிஃபைஸ் மீட்டர், இதில் இருக்கக்கூடிய இது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்துட்டு டயக்ராம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ரின்சிபல் ப்ரின்சிபலு ப்ரொசீஜரு, நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்வர் ஸ்டைன் எமல்சிஃபையர். ஓகே, ரொம்ப இந்த கொஷின்ஸும் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு, நிறைய கொஷின் பேப்பர்லேயும் வந்துட்டு இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மெத்தட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, அதில் வந்துட்டு என்னென்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, என்னென்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சைஸ் ரிடக்ஷன், சைஸ் ரிடக்ஷன்னா என்ன, சைஸ் செப்பரேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. சைஸ் ரிடக்ஷனோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும், தென் வந்து அதோட மெக்கானிசம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஓவரால் ஒரு 5 எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும், அதில் டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோட்டாமீட்டர், சேம் எக்யூப்மெண்ட் தான், அதுக்கும் ப்ரின்சிபல் ப்ரொசீஜர்லாம் நம்ம படிக்கணும். எட்ஜ் ரன்னர் மில், இதுக்கும் டயக்ராம் இருக்குது, ப்ரொசீஜர் ப்ரின்சிபல் தென் ஒர்க்கிங்கு அப்ளிகேஷன்ஸ் மெரிட்ஸு டிமெரிட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன் மெட்டீரியல் ஃபார் பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸு, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இந்த கொஷின்ஸு. ஸோ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகும் பிளான் கன்ஸ்ட்ரக்ஷனில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஸ்ப்ரே ட்ரையர், ஸ்ப்ரே ட்ரையர்னா ட்ரையிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரே ட்ரையர், தென் வந்து ரோட்டரி ட்ரம் ஃபில்டர்.
ஸ்ப்ரே ட்ரையருக்கு இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. ரோட்டரி ட்ரம் ஃபில்டர், அதில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ், பிரின்சிபல் ப்ரொசீஜர், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஃபில்ட்ரேஷனாக என்ன, இதில் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ஃபில்ட்ரேஷன்னா என்ன, எவாப்ரேஷன் அப்படின்னா என்ன, தென் வந்து எம்எல்சி ஃபயர்னா என்ன, சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவாப்ரேஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவிஸ் ஃபார்மோடோபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.